வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை போரூரிலிருந்து. இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் நாங்கள் தொட்டிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. இன்னைக்கு நாம வாராகி அம்மனோட சிறப்புகள், அவங்க எப்படி உருவான விதம், இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். வாராகி அம்மனை வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும், அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வாராகி அம்மனை பார்க்கலாம். பெருமாள் வராக வடிவம் எடுத்து பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக, அதல பாதாளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக தேடி அவர் வந்து பன்றி வடிவம் எடுத்து தன்னோட கொம்பால தோண்டிட்டே உள்ள போறாரு. போயிட்டு பூமாதேவியை அவர் பார்த்துட்டார். பார்த்து அதை தூக்கும் போது அதை அவரால் தூக்க முடியலை. ஏன்னா பன்றியோட அவர் எடுத்து போன அவதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்றி முகம். பன்றியோட குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அதால் ரொம்ப நிமிந்து பார்க்க முடியாது. அப்போ அவர் சிரமப்படும் போது அதை பார்த்துட்டு இருந்த உலகை ஆளும் அன்னை காமாட்சி வராகி வடிவம் எடுத்து போகிறாங்க. வராகி வடிவமாக அவங்க பெண் பன்றி உருவில் போய் அந்த பூமாதேவியை தூக்கி பெருமாளோட மேலே வைக்கிறாங்க. அப்படி உருவம் எடுத்தது தான் வாராகி. அது மட்டும் இல்லாமல் அன்னை காமாட்சி தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தின் பயனாக எல்லா தெய்வங்களும் அன்னை காமாட்சியோட உடம்பில் வந்து உரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவர், அந்த சக்தியோட உருவம்தான் அன்னை வாராகி அப்படின்னும் சொல்லப்படுது. ராஜராஜேஸ்வரியின் மறு வடிவமாகவே பார்க்கலாம் அன்னை வாராகிய. லலிதாம்பிகையோட மனசில் நினைக்கிற விஷயங்களை, மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களை வாராகி நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிருவாங்களாம். ஏன்னா அவங்களோட படைத்தலைவியே வாராகி தான். ஸ்ரீபுர ரட்சன்யை மகா வாராகி நமோ நமக. ஸ்ரீபுரம், ஆமாம், லக்ஷ்மி வாசம் செய்கிற ஸ்ரீபுரத்தை காவல் தெய்வமாக இருக்கக்கூடியதும் மகா வாராகி தான். திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஆலயம் அமைக்கிறதுக்கு முன்னாடி வாராகி அன்னைகிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்க வந்து ஆலயமே அமைக்கிறாங்க. சப்த கன்னிகளில் 5வது தேவதையாக இருக்கக்கூடிய வாராகியை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும் அதை பார்க்கலாம். பேச்சு திறமை வளரும், புத்திமானாக மாறுவோம், நல்ல அறிவு கிடைக்கும். நல்ல அறிவு மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, செல்வமும் வேணும். அன்னை வாராகி அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் காவல் தெய்வம். அப்போ நம் அவங்கள தாண்டி தான் நம்ம அஷ்டலக்ஷ்மிகிட்டேயே போகணும். ஸோ அஷ்டலக்ஷ்மியோட கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்னை வாராகியை வழிபடணும். அன்னை வாராகியோட கிரிச்சக்கரத்தில் தன்வந்திரி பகவான் இருக்கிறார். அதனால் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு நோய் நொடி அண்டாமல் பாதுகாப்பவள் அன்னை வாராகி. பூமி தாயவே காப்பாற்றுறதுக்கு உதவி புரிஞ்ச வாராகியால் நமக்கு ஒரு சொந்த வீடு அமைப்பையும் உருவாக்கி தர முடியும் அப்படின்றது தான். நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஒரு சொந்த வீடை வாங்கணுன்றது அவங்களோட கனவாக இருக்கலாம். அதுக்கும் வாராகி அன்னை வழிபாடு வந்து அவ்வளவு உதவி புரியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சொந்த வீட்டில் இருந்து ஒரு மன நிம்மதியே இல்லாமல் ஏதாவது ஒரு வழக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அன்னை வாராகியோட வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது. இத்தனை பெருமை வாய்ந்த வாராகிய வழிபடுறதுக்கு தேய்பிரை அஷ்டமி ரொம்பவே உகந்த நாள்னு சொல்கிறாங்க. தேய்பிரை அஷ்டமியில் நம்ம வழிபட ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய ஆரம்பிக்குமா. இது ஒவ்வொரு பக்தர்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவளும் அன்னை வாராகி. இவ்வளவு சக்தி வாய்ந்த அன்னைக்கு ஒரு விளக்கு ஒன்று நாங்கள் செஞ்சுருக்கிறோம் விளக்கு கடையில். இந்த விளக்கு உருவான விதமும் ஒரு வாராகி பக்தையால் உருவானது தான். அவங்க நான் எங்ககிட்ட ஒரு காமாட்சி விளக்குக்காக கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது மாரியம்மன் படி விளக்கு இதெல்லாம் பற்றி அவங்கள்ட்ட தற்செயலாக அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சொன்னாங்க, எங்க என்னென்னமோ செய்கிறீங்க, வாராகிக்கு ஒரு விளக்கு செய்யக்கூடாதான்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லுங்கள் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி உடனே சொன்னோம். பார்த்திங்கன்னா உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு ரெண்டு பக்கம் சிங்கம் வச்சு நடுவில் வாராகி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த விளக்கு அவங்களுக்காக மட்டுமே தான் ஃபஸ்ட்டு செஞ்சோம். அந்த ஒரு விளக்கு செஞ்சு வந்த உடனே அவங்களுக்கு ஊருக்கு அனுப்பிச்சிட்டோம் அந்த ஃபோட்டோ. அவங்க இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கஸ்டமருக்கு அப்படி தான் நம்ம அனுப்புறது. விளக்கு செஞ்சு வந்த உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை அவங்க திரும்ப அவங்க கிட்ட அந்த விளக்கு போய் சேர்ந்து அதை அவங்க பிரித்து பார்க்க பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் மல்க கால் பண்ணி பேசினாங்க. அது வந்து மறக்க முடியாத ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாராகியை பற்றின இத்தனை விஷயங்களும் எனக்கு சொன்னது கூட அதே எங்களுடைய வாடிக்கையாளர் திருமதி தேவி அவங்க. அவங்க சொல்ல சொல்ல கேட்டு 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 தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோலையே பேசியிருக்கேன். இப்போது நம்மளோட வாராகி விக்கிர உருவமில் இருக்கக்கூடிய வாராகியை பார்க்கலாம். அதே மாதிரி விளக்கு வடிவில் இருக்கக்கூடிய வாராகியும் பார்க்கலாம். இந்த விளக்கு தான் முத முதல்ல நாங்கள் திருமதி தேவி அவங்களுக்காக வடிவமைச்ச விளக்கு. இதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் சிங்க வச்சு வாராகி அம்மன் வச்சு விளக்கு வடிவமைச்சு கொடுத்துருந்தோம். இதுதான் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த விளக்கு பார்த்து அது மாதிரி இருக்க இன்னொரு மற்ற விளக்குகள் கேட்குறவங்க வெறுமனே வாராகி அம்மன் மட்டும் வச்சு எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ உருவானது தான் இந்த விளக்கு. இது மாதிரி இப்போ அது இந்த விளக்கில் ரெண்டு பக்கமும் சிங்கம் இருக்கிற மாதிரி இன்னொரு வாடிக்கையாளர் வந்து குதிரை வச்சு கேட்டாங்க. ஸோ அந்த இந்த ரெண்டு சிங்கத்துக்கு பதிலாக அந்த இடத்துல ரெண்டு குதிரை வச்சியும் வாராகி அம்மன் விளக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி வீட்டில் வைக்கக்கூடிய அளவில் வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு வழிபடுறதுக்காக நிறைய பேர் வாங்குகிறாங்க. எட்டு கை உள்ள வாராகி அம்மன். இது பித்தளையால் செய்யப்பட்டது தான். அதே மாதிரி அதே வாராகி திருவாச்சியோட அழகாக இருக்குது. அந்த வாராகி தான் நம்ம இந்த விளக்கில் வந்து வச்சுருக்குறோம். இதுவும் வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய அளவு தான். இந்த வாராகி அம்மன் தான் இந்த பெரிய விளக்கில் நம்ம வச்சு செஞ்சது. ஸோ இந்த விளக்கும் இந்த வாராகி அம்மனும் பார்த்திங்கன்னா எட்டு கையோடு இருக்காங்க. அதற்கு அடுத்த அளவுன்னா இந்த வாராகி அம்மன் இந்த மாதிரி ஒரு அடி வரைக்கும் கூட இருக்குது. இது இதுலையே நீங்கள் வீட்டில் வெறுமனே நான் விக்கிரகமாக வச்சு வழிபடுறேன் அப்படின்னாலும் தாராளமாக வழிபடலாம். விளக்கு ஏற்றணும், நான் அப்படியே வாராகி அம்மனுக்கு விளக்கே எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிங்கனாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். மாதிரி இந்த வாராகி பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு மேலே ஹைட்டு, எட்டு கை வாராகி தாமர பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். இது பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய வாராகி. அதே மாதிரி பஞ்சலோகத்தில் 4 கை வாராகி, இது 3 இன்ச்சு தான். பஞ்சலோகத்துலேயும் நம்மக்கிட்ட 8 கை வாராகி இருந்தாங்க. இப்போது அது இங்கே ஸ்டாக் இல்லை, பட் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவோம். பஞ்சலோகத்துலேயும் வீட்டில் வச்சு அழகாக வழிபடலாம். இவ்வளவு சக்தியும் அருளும் வாய்ந்த வாராகி என்னோட வாழ்க்கையிலையும் நிறையவே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாற்றம் உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு விளக்குகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.